தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் என் நல்லகதிக்கு அதுமோர் வெற்றியே. வாஸ்து பயணத்தில் அருகால் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவாசல் கீழே வந்து ஒரு சில தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் வேம்பு மரத்தை வந்து கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அருகால் வந்து நமக்கு வந்து ஆகாது, அந்த அருகால் வந்து நம்ம வந்து கீழே அடிப்படையில் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன அடிப்படைன்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல வேப்ப மரங்கள் வந்து சட்டங்களாக ஜன்னல்களுக்கு எல்லா இடத்தையும் பயன்படுத்துவாங்க, நிலவுகளில் சைட்லேயும் மேலேயும் பயன்படுத்துவாங்க. ஆனால் தரையில் மட்டும் மிதித்துட்டு செல்லக்கூடாது, அது கசப்பை மிதித்துட்டு செல்கிற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதே சமயம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மரத்தை கொடுத்துருக்குறோம், நம்ம வந்து சிவனுக்கு உள்வத்தை கொடுத்துருக்கோம், மாரியம்மனுக்கு வேம்பை கொடுத்துருக்குறோம், பெருமாளுக்கு துளசியை கொடுத்துருக்குறோம், இதுபோல் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மரத்தை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் மாரியம்மனின் மரமாக இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை வந்து நம்ம மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதை வணங்குவாங்க. இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், வேம்பு என்பது நம்முடைய தமிழர் பண்பாட்டில் ஒன்றியக்கூடிய ஒரு மரம், எளிதாக வளர்கிற மரம், எல்லா இடங்களையும் வளரக்கூடிய மரம். எந்த இடத்துல போட்டாலும் அந்த வேப்ப, அதில் ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு நுணுக்கம் இருக்கிறது. காக்கைகள் அந்த வேப்பம் விதையைத்தான் சாப்பிட்டுட்டு எல்லா இடங்களும் பரவுகின்றன. அப்போது அந்த காக்கைகள் சாப்பிட்றதுனால, அந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்றதுனால எங்கே அதை வந்து சாப்பிட்டுட்டு எச்சல்களாக போடுகின்றதோ அந்த இடமெல்லாம் அந்த வேப்ப மரம் முளைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வந்து காக்கைகளை வந்து நம்ம தெய்வங்களாக வணங்குகிறோம் முன்னோர் வடிவத்தில். இப்போது அந்த இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், இந்த வேப்ப மரம் என்கிற ஒரு விஷயத்தை எளிதாக இருக்கக்கூடிய மரம், விலை குறைவாக இருக்கக்கூடிய, இந்தியாவிலேயே கட்டிட வேலைக்கு மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தாலும் வேம்பு தான். இப்போ தாராளமாக அதை வந்து நம்ம வந்து தாராளமாக தரையில் வந்து கால் மிதிச்சிட்டு சொல்கிறது போல் நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டாம் என்பது தான். இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களில் இல்லை, ஒரு சில இடங்களில் அந்த விஷயம் இருக்கிறது. அதே சமயம் ஒரு தவறான இருக்கக்கூடிய இடங்களில் வேப்ப மரம் வந்து வடகிழக்கில் மரங்கள் எந்த மரமே ஒரு இல்லத்தோட வடகிழக்கை மறைப்பது போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த வகையில் தவறான இடத்துல ஒரு மரங்கள் இருக்கும் பொழுது அந்த மரத்தை நம்ம வந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்துத்தாக வேண்டும். அது வேப்ப மரமாக இருந்தால் அதை நம்ம வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு செய்தாலும் கூட, ஒரு அந்த மரத்துக்கு ஒரு துணியை கட்டி நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு இருந்தாலுமே அந்த மரம் தவறான இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதே சமயம் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் நன்றாக இருக்கிறேன், இந்த மரத்தை வணங்குறது தான் நல்லாக்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை வைத்திருக்காருன்னு சொன்னால் அந்த எண்ணத்தோடையே நம்ம அதை விட்டுறணும். அது வந்து எப்போது அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கறதோ அந்த நேரங்களில் அந்த மரத்தை எடுக்கிற நிகழ்வை நம்ம செய்யலாம் என்று தான் சில இடங்களில் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல நேரம் நன்றாக இருக்கும்போது நன்றாக இருந்து கொண்டு இருக்கும். இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறான நேரம் இருக்கும்போது தவறான கட்டிடத்தை நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது மேலும் தவறான பலன்களை கொடுக்குற விதமாக இருக்கும். அப்பொழுது ஒரு தவறான இடத்தில் இந்த கட்டிடத்தை எடுத்ததன் காரணமாக இந்த நிகழ்வானதுக்கு முதல் அந்த கட்டிடம் இருக்கும்போது எனக்கு நன்றாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நேரம் என்கிற விஷயம்தான் அந்த இடத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்குது என்று நம்ம சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்னொரு விஷயம், இப்போ வந்து அருகால் வந்து நம்ம தலையை மிதிச்சுட்டு போகிறோம், மிதிச்சுட்டு போகிறோம், காலில் மிதிச்சுட்டு போகிறோம், கசப்பை மிதிச்சுட்டு போகிறோம், நம்ம சொல்லிட்டு அந்த நிலவடியில் நிலவுக்கு கீழ்கட்டை நம்ம போடாமல் இருக்கோம், அருகால் கீழ்கட்டை போடாமல் இருக்கோம்னு சொன்னால் நீங்கள் கரும்பு தினம் முதிச்சு பாருங்களேன், நல்லா வந்து ஒரு இனிப்பான வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு. இப்போ இதெல்லாமே ஒரு மூடநம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து நீங்கள் யாருமே ஊக்குவிக்கக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.